ஐகேஷ் நான் உங்கள் இப்போ ஈவினிங் நூடியில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு மூணு விதமான கன்ஃபார்மான டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச போகிறோம் ஓகேங்களா. அதட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக தரப்போகிற ஒரு ரிட்டன் பேக்கில் வரப்போகிற ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரப்போகிற கன்ஃபார்மான ஒரு வெப்யூண்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் மிஸ்ட்ரி ஷாப்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு லீக் ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி யாரும் நம்ம ஃபேமிலியே ஜாயின் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆள் அப்படின்னு கொடுத்து மறக்காம நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவில் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி க்ரீன் டாப் கிரிமினல் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டனில் கொண்டு வந்துருப்பாங்க. நான் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருப்பேன், நிறைய பேர் பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. நான் அதில் எந்த விதத்திலையும் பார்த்திங்கன்னா அந்த டாப்அப் பண்ணி எடுங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லலை ஓகேங்களா. அதை வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கிறது யாருக்காக சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா நம்மளே மாதிரி நான் டாப்அப் பிளேயர்ஸை வந்து பார்த்திங்கன்னா டாப்அப் பண்ணணும், அந்த பண்டில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லலை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னாலும் கேட்காம அந்த டாப்அப் பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சரி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய டைமண்ட் செலவழிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா அவங்கள தான் தேடுவாங்க. அவங்க தான் கண்டிப்பாக அந்த ட்ரிக்கு எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேடுவாங்க. அதுக்காக தான் போட்டேன் நம்மளே மாதிரி நான் டாப்அப் பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது எடுக்க தேவையில்லை, அது வந்து கொண்டு வந்ததே ஒரு பிஸ்னஸ் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து விட்டுருங்க ஓகேங்களா. அண்ட் நாளைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு கேலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது ஓகேங்களா. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமிங் டேஸ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் தான் ஓகேங்களா. இந்த ஒரு ஈவெண்ட்டு இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசு, முன்னாடி வந்திருக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்ததில்லை இந்த ஈவெண்ட்டை. இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறைய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க. உதாரணத்துக்கு கோப்ரா பைக் அமௌண்ட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சேர் அமௌண்ட் இருக்குது, கார் அமௌண்ட் இருக்குது, அடுத்து இன்னொன்று அமௌண்ட்டு கொடி அமௌண்ட், இது எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது இந்த ஈவெண்ட்டில். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா டாப்அப் பண்ணுறதுக்காக தான் பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்டில் இது மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை, இது கூட நிறைய ட்ரெஸ் பிரிண்ட் அது இதுன்னு பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த ஈவெண்ட்டோட இன்டர்ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா காமிக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஒரு டை ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதிலே வந்து பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்க்கு எவ்வளோ, பத்து ஸ்பின்க்கு எவ்வளோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அதை க்ளியராக பார்க்கல, அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. அப்படி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பின் பண்ண போகிறீங்க. அந்த நடுவில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஒரு டைஸு, அந்த டைஸு ஸ்பின் ஆகி அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் போய் விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கிடைக்கும் ஓகேங்களா. அந்த ஸ்டாரை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெடியூம் பண்ண போகிறீங்க. உதாரணத்துக்கு எல்லா சின்ன சின்ன ரிவார்டுக்கும் பார்த்திங்கன்னா 2 ஸ்டார் 5 ஸ்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதில் 2 அமௌண்ட் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 20 ஸ்டார் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் 150 ஸ்டார் கலெக்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரெடீம் பேஜும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லீக் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரும், மேபி நாளைக்கு கூட பார்த்திங்கன்னா சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் டாப் கிரிமினல் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு, அந்த ஓட்டு போடுவோம் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வைக்கல. ஆனால் இன்னொரு ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தந்திருக்காங்க. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பழைய கோல்டு ராயல் பண்டில், ஒரு 8 பழைய கோல்டு ராயல் பண்டிலில் எந்த பண்டில் உங்களுக்கு ரிட்டர்ன் பேக் வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ஃப்ரீ தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன். ஜஸ்ட் 1 டே இல்லைனா ஒரு வீக்குக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு ராயல் மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன். நீங்கள் வந்து என்ன நினைக்கிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்க. எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வரணும், வேறு எந்த வழியும் இல்லை, இப்படி தான் பார்த்திங்கன்னா வரும் ஓகேங்களா. அதுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8 பண்டில் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த பண்டில் வேணுமோ அதை பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுங்கள். பழைய பண்டில்ஸ் தான், பட் இதில் பிரேக் டான்ஸர் கொடுக்க மாட்டாங்க, அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தா எனக்கு ஒன்றுமே பார்த்திங்கன்னா பேசிக்காக பிடிக்கல. உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஓட் பண்ணி கொடுங்க. யார் அதிகமாக ஓட் பண்ணுறாங்களோ, எந்த பண்டிலுக்கு அதிகமான ஓட் வந்திருக்கோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டிலை ரிட்டர்ன் பேக்கில் கொண்டு வருவாங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன ஈவெண்ட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதம் அதாவது ஒரு 4th anniversary ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்தால் நம்மளுக்கு மிஸ்ட்ரி ஷாப்போ டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டோ வரும். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். அண்ட் 3 மாதமாக நம்மளுக்கு எந்த ஒரு எலிட் பாஸ் டிஸ்கவுண்ட்டும் வரல. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் மிஸ்ட்ரி ஷாப் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து பார்த்திங்கன்னா சொல்லலை, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் இருக்குது. எப்படி போன தடவை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அது பேர் வந்து வீல் ஆஃப் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா போன அப்டேட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லாபி லீக் பண்ணும்போது எந்தெந்த வெப் ஈவெண்ட்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இந்த தடவை நம்மளுக்கு லாபி லீக் பண்ணும்போது என்னென்ன ஈவெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுதான் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4th anniversaryக்குள்ளே ஒரு ஈவெண்ட்டு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மெக்லரன் இருக்குது பார்த்திங்களா, அதில் இன்னும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொண்டு வரல ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொண்டு வரல, அது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு
அந்த மெக்லரனில் தான் நம்மளுக்கு இன்னும் அந்த F1 அந்த ஃபார்முலா 1 ரேசிங் கார் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்கின் இருக்கலாம், அதையும் பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோகோ மவுத்து அந்த ஈவெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த மோகோக்கான தனி ஈவெண்ட் பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா போட்டோம்ல ஒரு வீடியோ, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட் பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் மக்களாம். மிஸ்ட்ரி ஷாப் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்கெட்டில் டிஸ்கவுண்ட் விழுந்திருக்க மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மிஸ்ட்ரி ஷாப் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதத்துக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் இருக்கும் ஓகேங்களா. கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு மிஸ்ட்ரி ஷாப் எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட்டாக வரும், எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட்டோடு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் ஓகேங்களா. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ் இருக்க மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தோணுது. கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரும் ஓகேங்களா. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா லீக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூணு ஈவெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஓகேங்க. அந்த மூணு ஈவெண்ட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு கன்ஃபார்ம் வரப்போகுது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அண்ட் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லீக் பண்ணிட்டேன். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. மறக்காம பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்காத போது ரொம்ப பார்த்திங்கன்னா டிமோட்டிவேட் ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணிட்டு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ இன்னும் ஒரு நல்ல அப்டேட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க. பை கைஸ். நீங்கள் ஈஸியாக ஃப்ரீ ஃபயர் டைமண்ட் இல்லைனா ரியல் மணி ஏர்ன் பண்ணதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறேன். இந்த ஒரு ஆப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா ராயல் பாஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃபான ஆப். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டைமண்ட்ஸ் ஆகும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் எந்த ஒரு அதர் பார்ட்டி ஆப்பும் இல்லாமலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் கேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுற காசை வந்து பார்த்திங்கன்னா டைமண்டாகவும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெடீம் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ரெடீம் கூட வேணும்னா ரெடீம் கூடவும் எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு ரியல் மணி தான் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ரியல் மணியாகவும் எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்ல ஒரு ஆப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். மறக்காமல் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்கள் ஓகேங்களா. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.